மாமா வீட்ல எஸ்பிஐ பேங்கோட பாஸ்புக் இருக்கு. ஐயோ சின்னத்த வீட்ல ஆக்சிஸ் பேங்க் கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்தியன் பேங்க் பெரியம்மா வீட்ல. அப்புறம் இந்த கனரா பேங்க் யார் வீட்ல வச்சேன்? நம்ம வீட்ல தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த சிண்டிகேட் பேங்கோட எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன சமூக பெரியடை மாதிரி தெரியுது. இத்தனை பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கியா? அது ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போதும் அவங்க ஒரு புதுசா சாலரி பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண சொல்றாங்க. நான் பாக்குறது இப்ப நாலாவது வேலை. ஆனா என்கிட்ட இருக்கிற அக்கவுண்ட் 6. அது சரி, எல்லா பேங்க் அக்கவுண்ட்லயும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெய்ன் பண்றியா? அப்புறம் தேவையில்லாம எஸ்எம்எஸ் சார்ஜ் உன்கிட்ட கேட்காமலே அவங்க டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ப்ராப்பரான டிரான்சாக்ஷன் இல்லைன்னு வை, பேங்க்காரங்க டைரக்டா உன் வீடு தெரிய வந்துருவாங்க. என்னென்னமோ சொல்றியே, கொஞ்சம் தெளிவா புரியற மாதிரி சொல்ல. அப்போ மல்டிபிள் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிறதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெளிவான ஒரு வீடியோட லிங்க் கமெண்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாரு.